பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஐயோ கீர்த்தி, அக்காவும் மாமா வராங்க. எங்க அக்காவும் மாமா வந்து நிக்கிறாங்களே, இப்ப நான் என்ன பண்றதுன்னு தெரியலையே. அண்ணன் இந்த கீர்த்தியோட இருக்கிறத பார்த்தா அவ்வளவுதான், எங்க அக்கா பொழந்து கட்டிரும். இப்ப என்னங்க பண்றது? கட்டிக்க போறவர அவங்க கூட பேசிட்டு இருக்காங்க, இதுல என்ன தப்பு இருக்கு? கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க, எல்லாம் உங்களால வந்து இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே. நான் என்ன பண்ண? ஐயோ இவங்கலாம் இப்ப மட்டும் இவங்க என்ன உங்களோட சேர்த்து வச்சு பார்த்தாங்க, அவ்வளவுதாங்க. மறுபடியும் நான் உங்களை வளைச்சு போட பார்த்தா அப்படி இப்படின்னு என்னென்னமோ பேசுவாங்க. எதுக்கு இப்ப சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க? நானே மாட்டிக்க போறோம்ன்ற டென்ஷன்ல இருக்கேன், நீங்க வேற. ஏங்க, உங்க அண்ணன் ரொம்ப தைரியமானவர்னு நினைச்சு உங்க அக்காவை பார்த்துட்டு பயந்து போய் ஓடி ஒளியறாரு. என்னங்க நீங்க, இங்க என்ன கிரிக்கெட் மேட்ச் நடக்குது? கமாண்டர் குடுக்கற மாதிரி லோட 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 பேசிக்கிட்டே இருக்கீங்க. நானே எங்க அண்ணன் எங்க அக்கா கிட்ட மாட்டிக்குமோன்னு பயத்துல இருக்கேன், நீங்க என்னடா பேசிக்கிட்டே இருக்கீங்க. ஐயோ ஐயோ ஐயோ, இப்ப நான் என்ன பண்ண போறேன்? இதுக்கு இவ்வளவு சத்தமா பேசுறீங்க, உங்க அக்கா காதுல விழுந்துட போகுது. இப்ப மட்டும் நல்லா பேசுங்க. இருக்கட்டும், என்ன மகா, ஏதோ பேசணும்னு சொன்ன அமைதியா இருக்க? ஒண்ணும் இல்லைங்க, எல்லாம் என் தம்பிங்களோட கல்யாண விஷயம்தாங்க, அத பத்தி பேசணும் தாங்க உங்களை கூட்டிட்டு வந்தேன். கல்யாண விஷயமா? அத உள்ள வச்சு எல்லாரும் முன்னாடியும் பேசியிருக்கலாமே, இங்க எதுக்கு கூப்பிட்ட? இல்லைங்க, உங்ககிட்ட தனியா பேசணும் தாங்க நினைச்சு வந்தேன். சரி, என்னன்னு சொல்லு. அக்காவும் மாமாவும் பேசுறது புரியலையே. பூஜா, உன் அக்காவும் மாமாவும் எங்க இருக்காங்கன்னு பாத்தியா? அம்மா இப்போதான் வெளில போனாங்க, நான் வேணா கூப்பிடுவா? இல்லம்மா, நாங்களே போய் பாத்துக்கிறோம், நீ உட்காரு. சரி சரி வா. அது ஒண்ணு இல்லைங்க, தம்பிங்க ரெண்டு பேரோட கல்யாணத்தையும் நல்லபடியா நடத்தி முடிக்கணும். நீ எதுக்கும் கவலைப்படாத மகா, ரெண்டு பேரோட கல்யாணத்தையும் நல்லபடியா நடத்தி முடிப்போம். சரியா? ஐயா ஐயா, சொல்லியிருந்தா நானே வந்திருப்பேன் ஐயா. ஐயோ பரவாயில்ல, இருக்கட்டும்பா. என்ன ஐயா, என்னன்னு சொல்லுங்க ஐயா. நாங்க உங்களை பார்க்கதான் வந்தோம். இவங்களா, இவங்க எதுக்கு இங்க வந்தாங்க? நல்லா மாட்டணும். கீர்த்தி, நான் பின் வழியா போய் எப்படியாவது உள்ள வந்துடுறேன், அதே மாதிரி நீயும் எப்படியாவது பின் வழியா வந்துடு. சரியா? முன்னாடி போறேன், அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ வா. மகாக்கு போய் இப்படி பயப்படுறாரு, இவனை கட்டிக்கிட்டு நான் என்ன பாடுபட போறனோனு தெரியல. உங்க அண்ணன் என்ன உங்க அக்காவுக்கு பயந்து இப்படி ஓடுறாரு? ஐயோ, எப்படி இருந்த மனுஷன் இப்படி ஆயிட்டாரு? எல்லாத்துக்கும் அந்த கீர்த்தி தான் காரணம். அவளே எங்க அண்ணனுக்கு இப்படி ஒரு நிலைமையா? கடவுளே, அவரோட நிலைமை இருக்கட்டும், உங்க நிலைமை என்ன? இப்போ நீங்க என்ன பண்ண போறீங்க? இதுல என்னங்க சந்தேகம், அண்ணன் எவ்வளியோ தம்பியும் அதே வழிதான். அப்படின்னா என்ன பண்ண போறீங்க? அட என்னங்க நீங்க, இன்னும் கொஞ்ச நேரம் நான் இங்க இருந்த அவ்வளவுதான். உயிரே உயிரே, தப்பிச்சு எப்படியாவது ஓடிரு. என்ன இப்படி ஓடிட்டாரா பாவி, இப்படி எஸ்கேப் ஆயிட்டா. அண்ணனும் தம்பியும் இப்படி ஒரு பயந்தங்குலியா இருக்காங்க. தப்பா எடுத்துக்காதீங்க, நாளைக்கு காலையில நீங்க திருக்கிட்ட பேசி வேலு செல்வி கல்யாணத்துக்கு சம்மதம் வாங்கிட்டீங்கன்னா நல்லதுன்னு நினைக்கிறேன்.
ஏற்கனவே நாங்க வந்து ரெண்டு நாள் ஆயிடுச்சு. இப்படி எந்த முடிவும் தெரியாம நாங்க பாட்டுக்கு இங்க இருக்கிறது மனசுக்கு உறுத்தலாவே இருக்கு. அதான் உங்க தம்பி கிட்ட இத பத்தி எப்ப பேச போறீங்கன்னு கேட்கலான்னு வந்தோம். அத பத்தி தாங்க நாங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்தோம். நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, நாளைக்கே தெருவுகிட்ட இந்த விஷயத்த பத்தி நாங்க பேசிட்டுறோம். இதுக்கு மேல காலம் தாழ்த்துறது சரியா இருக்காது. ஆ கண்டிப்பா. ஒருவேளை வேலுக்கும் செல்விக்கும் கல்யாணம் பண்றதுல விருப்பம் இல்லன்னு சொல்லிட்டா நாங்க எங்க பொண்ண காலேஜ்ல சேர்த்துட்டு ஊர் கிளம்புவோம். ஐயோ இல்லங்க, அப்படிலாம் எதுவும் நடக்காது. முடிவு தெரியாம நாங்க இங்க இருக்கிறது எங்களுக்கு மரியாதை இல்ல. அப்போ இன்னும் இவங்க வேலு கிட்ட நம்ம எதுக்காக வந்தோங்கிற விஷயம் சொல்லவே இல்லையா? அதான் நம்ம ஆளு இன்னும் தெரியாம இருக்காரோ? ஐயா நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்காது. நிச்சயமா நாளைக்கு திருவுகிட்ட இத பத்தி பேசி முடிவு என்னன்னு தெரிஞ்சுப்போம். கண்டிப்பா நல்லதே நடக்கும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு.